Assalamu alaikum students, unit 8, exercise 8.3, question number 8. Three fair coins are tossed together. Find the probability of getting number 1, all heads, number 2, at least one tail, number 3, at most one head, number 4, at most two tail. Enna kuduthirukanga ஒரு மூணு காயின் என்ன பண்றாங்கன்னா டாஸ் பண்றாங்களாம். அப்ப இந்த மூணு காயின்ல இருந்து வரக்கூடிய சாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ நமக்கு மூணு காயின் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காயினுக்கு வந்து ரெண்டு பக்கம் இருக்கும், அட் சேம் டைம் செகண்ட் காயினுக்கு வந்து டூ ஃபேஸஸ் இருக்கும், அண்ட் மூணாவது காயினுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு ஃபேஸஸ் இருக்கும். அப்போ இந்த மூணு இதையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா, ஸோ நடுவில் மல்டிப்ளிகேஷன் போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த நீ மூணையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா டோட்டலாக நமக்கு எத்தனை சாம்பிள்ஸ் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8 சாம்பிள்ஸ் நமக்கு வரப்போகுது. அப்போ இந்த இடத்துல என் ஆஃப் எஸ்டோடைய ஆன்சர் 8. அதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த கா இந்த 8ல வந்து ஹாஃப் வந்து 4, சரிங்களா? இப்போ அதே மாதிரி இந்த 4ல வந்து ஹாஃப் வந்து 2, அதே மாதிரி இந்த 2ல வந்து ஹாஃப் வந்து 1. அப்போ இந்த மூணு தான் நம்ம மெயினான விஷயம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சாம்பிள்ஸ் எழுதி காட்டுற பாருங்கள். ஸோ இதான் நமக்கு தேவையான எஸ்ஸோடைய ஆன்சர். அப்போ இந்த 4க்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹெட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹெட்டு 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 ஹெட்டு, நாலு ஹெட்டு போட்டுக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 டைல் போடணும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 2க்கு என்ன அர்த்தம்னா, ரெண்டு ஹெட்டு ரெண்டு டைல், ரெண்டு ஹெட்டு ரெண்டு டைல். அடுத்து பார்த்தீங்கன்னா 1க்கு என்ன அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெட்டு ஒரு டைலு, ஒரு ஹெட்டு ஒரு டைலு, ஒரு ஹெட்டு ஒரு டைலு, ஒரு ஹெட்டு ஒரு டைல். அப்புறம் டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு என் ஆஃப் எஸ்ஸோடைய ஆன்சர் 8 வரும். ஸோ இதை நீங்கள் இப்படி இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனா ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆல் ஹெட்ஸ். அப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு நான் ஏன் நேம் எடுத்துக்கிறேன் பாருங்க, லெட் ஏ பி அண்ட் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஆல் ஹெட்ஸ். அப்போ இந்த இதில் எல்லாமே ஹெட்டாக வரக்கூடிய பார்த்தீங்கன்னா அது ஒன்று மட்டும்தான் இருக்குது பாருங்க, ஹெட்டு ஹெட்டு ஹெட், வேறு எதுவுமே வந்து ஹெட்டு எல்லாமே வரல. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏவுடைய ஆன்சர் ஹெட்டு ஹெட்டு ஹெட், அப்படி டோட்டலாக ஒரே ஒரு செட் ஆஃப் ஆர்டர் பேர் தான் இருக்கு. அப்போ இது எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, என் ஆஃப் ஏவுடைய ஆன்சர் 1, ஃபோர் பி ஆஃப் ஏவுடைய ஃபார்ம்லா என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ், அப்போ ஆன்சர் 1/8. இப்போ அடுத்த சப்டிஷன் 2 பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, அட்லீஸ்ட் 1 டைல். அப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம என்ன நேம் எடுக்கலாம்னா, நீங்கள் பி நேம் எடுத்துக்கோங்க. அப்போ எப்படி எழுத வரும் பாருங்கள், லெட் பி பி அண்ட் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 டைல். அட்லீஸ்ட்னா என்ன அர்த்தம்னா, மினிமம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கீழே வந்து கோடு போடுறேன். மினிமம்னா இந்த கீழேருந்து நீங்கள் மேலவாக்க ஒரு லைன் போட்டுங்க, ஓகேங்களா? கீழேருந்து மேலவாக்க, ஆப்போசிட் நான் வச்சுங்க, அட்லீஸ்ட்னா கீழேருந்து மேலவாக்க அப்படின்னு நான் வச்சுங்க. அப்போ இங்கே என்ன கேட்டுக்கன்னா, 1 டைல் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த லைனுக்கு நேராக 1 போட்டுங்க. அப்போ இது என்ன அர்த்தம்னா, இந்த 1க்கு கீழே எந்த நம்பருமே வரக்கூடாது. நான் மேலவாக்க ஆரோ போட என்ன அர்த்தம்னா, 1க்கு மேலே என்ன நம்பர்லாம் வரலாம், அப்போ 1 வரலாம், 2 வரலாம், நமக்கு வந்து 3 வரலாம், சரிங்களா? மறந்துடக்கூடாது. அப்போ அட்லீஸ்ட் 1 டைல்னா நமக்கு வந்து ஒரு டைல் வரலாம், ரெண்டு டைல் வரலாம், மூணு டைல் வரலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் டைல் கிடையாது, அப்போ இது எழுத முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டைல் இருக்குது, 1 இருக்குது, ஓகேங்களா? அடுத்து ஒரு டைல், அப்போ 1 இருக்குது, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைல், இதில் ரெண்டு நம்பர் இருக்குது, இது ஓகே. அடுத்து ஒரு டைல், இதுவும் ஓகே. அடுத்து வந்து 2 டைல், இது ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, 2 டைல், இதுவும் ஓகே. இது 3 டைல், இதுவும் ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மட்டும் வராது, மற்ற எல்லாமே வரும். அப்போ இந்த பி யோட ஆன்சர் எழுதிட்டேன் பாருங்கள். அப்போ நமக்கு என்ன பியோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 இருக்குது. இந்த ஃபோர் பி ஆஃப் பியோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன பி டிவைட் பை என் ஆஃப் எஸ் ஆன்சர் 7/8. அப்போ நமக்கு செகண்ட் ரிசல்ட் முடிஞ்சு போச்சு. அடுத்து தேர்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் 1 ஹெட். அப்போ இந்த ஈவெண்ட்டை நீங்கள் சீன் எடுத்துக்கோங்க. அப்போ எப்படி எழுதலாம், லேட் CBN event of getting at most one hit. அப்போ அட் மோஸ்ட்னா ஒரு லைன் போடுறேன், மோஸ்ட்னா அதிகபட்சம் நடந்தது, மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ மேக்ஸிமம் வேல்யூக்கு ஆப்போசிட் நீங்கள் என்ன பண்ணுங்க, கீழே வாக்க நீங்கள் லைன் போடணும், மறந்துடக்கூடாது. அட்லீஸ்ட்னா கீழே இருந்து மேலே வாக்க லைன் போடுங்க, அட் மோஸ்ட்னா மேலே இருந்து கீழே வாக்க லைன் போடுங்க, ஆப்போசிட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த லைனுக்கு நேரங்க 1 தானே இருக்கு, அப்போ 1 ஹெட்டு, ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1 ஹெட்டு. அப்போ இந்த 1 ஹெட் வரலாம், அல்லது 1 ஹெட்டுக்கு கீழே வந்து என்னதான் வரும், 0 ஹெட்டு வரலாம். இந்த 1க்கு மேலே நமக்கு போகவே கூடாது. அப்போ இந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே மாடிஃபிகேஷன் பண்ணி காட்டுற மாதிரிங்க இந்த இடத்த. ஸோ இப்போ இதில் எதுலாம் 1 ஹெட்டு வரும் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா பார்த்துட்டே வாங்க.
ஒன் ஹெட். அப்போ எது இதில் வந்து நமக்கு டூ ஹெட் இருக்குது வராது ஓகேங்களா, இதில் வந்து நமக்கு டூ ஹெட் இது வராது, இதுலேயும் ரெண்டு ஹெட் இருக்குது வராது ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஹெட் இது வரும், இதில் ரெண்டு ஹெட் இருக்குது வராது, இது பார்த்தீங்கன்னா ஒன் ஹெட் இது நமக்கு வரும், அதில் பார்த்தீங்கன்னா இது ஒன் ஹெட் வரும் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டே கிடையாது, இஸ் கால்டு ஜீரோ ஹெட்னு அர்த்தம். அப்போ இதுவும் நமக்கு பொருந்தும். அப்போ டிக் பண்ணது எழுதுறீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர். அப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா சியோட ஆன்சர் நான் சொன்ன மாதிரி ஹெட்டு டைல் டைலு டைலு ஹெட்டு டைலு டைல் டைல் ஹெட்டு அண்ட் டைல் டைல் டைல். அப்போ இந்த எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டைல் அதில் ஒன்றை விட கம்மியான டைல்ஸ் தான் வருது. அப்போ இந்த என் ஆஃப் சியோட ஆன்சர் ஃபோர், அப்போ பி ஆஃப் சியோட ஃபார்முலா என் ஆஃப் சி டிவைட் பை என் ஆஃப் எஸ் ஃபோர் டிவைட் பை எயிட், இது கேன்சல் பண்ண ஆன்சர் பி ஆஃப் சியோட ஆன்சர் ஒன் டிவைட் பை டூ ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சப்டிவிஷன் அட்மோஸ்ட் அட்மோஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேலேருந்து கீழவாக வரணும். அப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு என்ன நேம் கொடுங்க, நீங்கள் வந்து டீன் வந்து நேம் கொடுத்துங்க மறந்துடாதீங்க. அப்போ லெட் டிபிஎன் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் டூ டைல். அப்போ நான் ஒரு லைன் போடுறேன், இந்த லைனுக்கு கீழவாக லைன் போடணும், ஏன்னா வந்து அட்மோஸ்ட்னா மேலேருந்து கீழவாக வரணும். அப்போ இங்கே டூ டைல் கொடுத்துருக்கிறதுனால நான் இந்த லைனில் வந்து டூ போட்டுக்கிட்டேன். அப்போ டூவை விட கம்மியான நம்பர் ஒன்று, ஒன்னை விட கம்மியான நம்பர் நமக்கு ஜீரோ ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன வரலான்னா ரெண்டு டைல் வரலாம், ரெண்டு டைலோட கம்மியான நம்பர் ஒன்று வரலாம், ஒன்றை விட கம்மியான நம்பர் ஜீரோ டைல் வரலாம். நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், நான் இந்த சைடில் வந்து என்ன பண்ணுறேன் மார்க் பண்ணி காட்டுறேன் பார்த்துட்டே வருங்க. அப்போ நமக்கு டூ டைல் அவங்க எங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைல் கிடையாது, அப்போ நமக்கு இது நமக்கு பொருந்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு ஒரே ஒரு டைல், அப்போ ஒரே ஒரு டைல் நமக்கு பொருந்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டைல் இது நமக்கு பொருந்தும், டூ டைல் இது நமக்கு பொருந்தும், இதில் வந்து ஒரே ஒரு டைல் இது நமக்கு பொருந்தும், இதில் பார்த்தீங்கன்னா டூ டைல் இது நமக்கு பொருந்தும், இதுலேயும் டூ டைல் இது நமக்கு பொருந்தும், இதில் த்ரீ டைல் இது நமக்கு வரவே வராது, ஏன்னா வந்து டூக்கு மேலே நமக்கு போகக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து செவன் இது வரும். அப்போ நாங்கள் எழுதி காட்டுற மாதிரி செவன் இது எழுதியிருக்கேன். அப்போ என் ஆஃப் டியோட ஆன்சர் செவன், தஃபோ பி ஆஃப் டியோடைய ஃபார்ம்ல என் ஆஃப் டி டிவைட் பை என் ஆஃப் எஸ். அப்போ நீங்கள் வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா செவன் டிவைட் பை எயிட், தட்ஸ் அ ரிசல்ட்.